ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தட்சணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என்னை ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் நமச்சிவாய ஜாதக அமைப்புகளை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் செவ்வாய் பவான் பன்னிரெண்டு வீடுகள் இருந்தாலும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ செவ்வாய் பவான் வந்து லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க முதல் வீட்டில் செவ்வாய் பவன் வந்து லக்னத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க நல்லா தைரியசாலியாக இருப்பாங்க வந்து எப்படி சொல்கிறேன்னா அடித்து அடுத்த கட்ட வேலையை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க கோபம் பயங்கரமாக வரும் ரத்தம் ரொம்ப சூடான ஆட்களாக இருப்பாங்க எதாவது ஒன்றுனா எடுத்தனே சப்புனு அடிக்கக்கூடிய ஆள்களாக தான் இருப்பாங்க அடித்து போட்டு தான் அடுத்த கட்ட வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி அளவுக்கான கோவம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செவ்வாய் பவன் லக்னத்தில் ஒன்றாம் வீட்டில் இருக்கப்போ அதே சொந்த வீடு இருக்கும் சொந்தமாக அவங்களுக்கு வீடு இருக்கும் அவங்க பிறகுறப்போ சொந்த வீடு அப்பா அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இப்போ எத்தனை நோய் வீட்டுக்கு வீடே இல்லாமல் இருக்கல அந்த மாதிரி சொந்த வீட்டு அமைப்பு இருக்கும் சொந்த வீடு இருக்கும் சொந்தமாக விவசாய நிலம் இருக்கும் அப்போ இந்த லேண்ட் இருக்குது பாருங்கள் அது மாதிரி சொந்தமான விவசாய நிலங்கள் அவங்களுக்கு இருக்கக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சொந்த வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சொந்தமாக விவசாய நிலங்கள் லேண்டு அவங்க பேரில் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிலில் ஈடுபடுறதுக்கான லாபம் நிறையாவே இருக்கும் அதிகமான வாய்ப்பு அதில் தான் இருக்குது விவசாயம் சார்ந்த தொழிலில் ஏற்பட்டாங்க செய்யறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது விவசாயம் சார்ந்த தொழில்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த தொழில்னால் அங்கே எதாவது ஃபார்ம் வைக்கிறது ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணுறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து நிறையா பார்த்துட்டு இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கு இருக்கிறப்ப ஏன்னா அவர் தான் பூமிக்காரகன் பூமி சம்மந்தப்பட்டு நீங்கள் நிலத்தில் சம்மந்தப்பட்டு விவசாயம் செய்கிறது விவசாயம் சார்ந்த அந்த தொழில்கள் செய்கிறது ஃபார்ம்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி இதில் வச்சு உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு நல்லா இருக்கும் பட்சத்தில் இருந்து அந்த மாதிரி தொழில் செய்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வீடு வந்து இவங்களுக்கு வந்து வீட்டு கட்டுற தொழில் வந்து நல்லாவே அமையும் அந்த அந்த மாதிரி கொத்தனார் அவங்களுக்கு வந்து இருக்காங்களே மேஸ்திரி அந்த மாதிரி இவங்க வேலை செய்கிறதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது லக்னத்தில் செவ்வாய் பவானம் இருக்கப்போ அடுத்து பார்த்துட்டிங்கனாக்கா ஒரு வீடு வாங்கி இந்த ரியல் எஸ்டேட் இருக்க பாருங்கள் வீடு வாங்கி விற்கிறது லேண்டு விற்கிறது அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரி தொழில் செய்கிறதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது இதே செவ்வாய் பகவானுங்களுக்கு கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் இந்த ரத்த சோகைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா இருக்கும் போதில் ரத்தம் நல்லா வீரியமாக இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது தலையில் வந்து அடிபடுறக்கான வாய்ப்பு இருக்குது லக்னங்கிறது நம்ம தலையை கூடிக்கூடிய இட தானே அப்போ அந்த தலையில் வந்து அடிபட்டு ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது அவரோட தசாபித்தி காலங்களில் அவர் நல்லவராக கெட்டவரானு பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் இது வந்து பொது பலன் தான் அடுத்து வந்து ஒரு லக்னத்துலேருந்து லக்னத்தில் இருக்கனால ஏழாம் பார்வையாக திரும்ப நம்ம பார்வையில் பார்க்கல இப்போ பொதுவாக சொல்கிறோம் இப்போ ஏழாம் மட்டும் பார்க்குறவங்க வந்து திருமணத்தில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இது பார்வையால் அந்த இடத்துல இருக்கிறனால ஒன்றும் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிறனால உங்களை குறிக்கக்கூடியது அதனால் அது பெரிய அளவுக்கு அந்த திருமணத்தை பார்வையில் அங்கே பார்வை பார்க்குறனால அங்கே வரும் நம்ம பார்வைகளை பற்றி பெருசாக பார்க்கலாம் அந்த இடத்துல இருக்கிறக்கான பலனை மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமான ஆள் கோபம் வரும் இப்போ அதுதான் சொன்னால் பயங்கரமான கோவம் ஒரு முரட்டுத்தனமான கோபம்னால் எப்படி சொல்கிறது அடித்து தம்சம் பண்ணுறது கொண்டுறது இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க இந்த டபிள்யூடபிள்யூ இந்த இதெல்லாம் இருக்கிறவங்களாம் செவ்வாய் பவன் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியும் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் போய் சாதிக்கிறது விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறது சண்டையில் அந்த மாதிரி போருக்கு போர் போருக்கு சே போர் போருக்கு போகிறது சண்டைக்கு போகிறது இதுக்கெல்லாமே செவ்வாய் பவன் ஆதிக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வேலை செய்யவும் முடியும் அது தைரியமும் உங்களுக்கு அதிகமாக வரும் அப்போ அந்த மாதிரி அமைப்பாக தான் ஒரு சரியான கோபம் வரும் பயங்கரமான கோபக்காரங்க அவங்கள எடுத்தோன்னே பேசிக்கிட்டே இருக்கும் எம்பாட்டு போய் அடிச்சு போடுவேன் சப்பு சப்புன்னு யாரையாவது அந்த மாதிரி அமைப்புகள் நிறையா வரும் அது வந்து தாயாருக்கு வந்து கொஞ்சம் தீங்கு தான் தரும் லக்னத்தில் இருக்கிறதுனால தாயாருக்கு வந்து கொஞ்சம் தீங்கு அமைக்கான அமைப்பு தான் இருக்குது ஆனால் கோவம் தான் பயங்கரமாக வரும் அப்புறம் வந்து தோற்றம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இளமை தோற்றமாகவே இருப்பாங்க ஏன்னா இவங்க லக்ன பவனு செவ்வாயில் வந்து செவ்வாய் பவன் வந்து லக்னத்தில் இருக்கப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நல்லா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் நிறையா ஈடுபாடு இருக்குது அவங்களுக்கு அதனால விளையாட்டுத்துறையில் பெரிய அளவுக்கு சைன் ஆளாட்டியும் விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ விளையாட்டுங்கிறது விளாட்ற எல்லாருமே அந்த துறையில பெரிய ஆளாக நினச்சி விளாட்றது இல்லையா டைம் பாஸ்க்கு விளாடுறவங்களாம் அந்த போ ஏதோ இருந்துட்டு அவங்களுக்கு வேலை ஒன்றா இருக்கும் விளாட்ற அது மாதிரி விளையாட்டு துறையில வந்து நிறைய ஈடுபாடு இருக்கும் விளையாட்டு இல்லாட்டியும் ஜிம்முக்கு போகிறதில்ல உடம்ப உடம்பை ஃபிட்னஸ்ஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்கும் அதனால் இவங்க வந்து இளமை தோற்றமாகவே தெரிய வாய்ப்பு ஏன்னா அவங்க தான் ஃபிட்னஸுக்காக விளையாட ஒன்று விளையாட்டு இருப்பாங்க இல்லைனா ஜிம்முக்கு போகிறது ஜிம்மு வச்சு நடத்துறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த லக்னத்தில் இருக்கே இருக்காங்க ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆள் பார்க்க இளமை தோற்றமாக இருப்பாங்க இளமை தோற்றம் தெரியுங்கிற பட்சத்தில் அந்த உடம்பை ஃபிட்னஸாக வச்சுக்கிறவங்களுக்கு எப்போயுமே அந்த இளமை தோற்றம் இருக்குங்க அந்த மாதிரி அடுத்து செவ்வாய் பவன் ரெண்டில் இருந்தார்னு வைங்களே பேச்சில் பயங்கரமான கோபம் இருக்கும் ஒரு கடுமையாக கோவமாக பேசுகிறாங்களே பேச்சிலே கடந்த கோவம் தெரியும் பாருங்க அந்த மாதிரி பேச்சு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பவன் ரெண்டில் இருக்கப்ப அந்த பேச்சில் வந்து கோவம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்புறம் இந்த பேச்சால் சண்டை நிறையா வந்துடும் ஆமாம் ஏட்டிக்கு முட்டிக்க கோவத்தில் எதாவது ஒன்று நம்ம பேசணும் கோவத்தில் தான் நம்ம ஏட்டிக்கு முட்டிக்க ஏதாவது ஒன்று பேசிடுவோம் பேச்சுனா கடைசியில் அந்த பே வாக்கே வ வம்பாக போய் முடியும் பாருங்க அந்த மாதிரி அமைப்பு எடுப்பணும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாக்கே வம்பாக போயிடும் அப்போ அந்த பேச்சு கொஞ்சம் சூதானமாக தான் பார்த்து பேசணும் வம்பு அந்த பேச்சால் வம்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கடும் கோபமாக பேசுகிறப்போ நம்ம என்ன பேசுகிறோமே தெரியாதில்ல ஏட்டிக்க ஒன்று பேசிடணும் கடைசியில் அந்த பேச்சே நம்மளுக்கு வம்பாக வந்து நிற்கும் அப்புறம் கையில் வந்து பெரிய பெரிய அளவு பண சேமிப்பு இருக்காதுன்னு சொல்லலாம் பண அளவு பண வரவு ஒரு அளவாக தான் இருக்கும் பெரிய சேமிப்பு இருக்காது வரவு செலவு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ரெண்டில் செவ்வாய் பவனுக்கு இப்போ அது குடும்பஸ்தானங்கிறனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும் நம்ம உங்களுக்கு முன்கோபம் வேறு நிறையா நம்ம பேச்சே வந்து நம்ம கோவமாக பேசுகிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம எரிஞ்சு விழுவாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் டென்ஷனாக பேசுகிறோங்க அந்த மாதிரி தான் பேச்சு அமைப்பு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு செவ்வாய் பவன் ரெண்டில் இருக்காருனாக்கா கொஞ்சம் பேச்சு நம்மளுக்கு ஒரு அந்த பேச்சில் ஒரு ஆனந்தம் இருக்காது என்ன அப்படின்னு சொல்லி ஏட்டிக்கு முடிவு அந்த ஒரு எடுத்தரிஞ்சு பேசுகிறோம் பாருங்கள் ஒரு கோபமாக பேசுகிறோம் பாருங்கள் அந்த மாதிரி பேச்சு தான் இருக்கும் அந்த மாதிரி பேச்சு நம்ம பேசிக்கிட்டே தான் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காதே எரிஞ்செரிஞ்சு தான் அவ்வளோ வேண்டியது வரும் அப்போ அது ஃபேமிலி ரெண்டாம் வீட்டாக குறிக்கிறதுனால குடும்பத்தில் இந்த மாதிரி நீங்கள் பேச்சு ஏற்றி முடிக்க பேசினால ஒரு ரெண்டு நாளைக்கு பொறுத்துக்குவாங்க யாராக இருந்தாலும் மூணாவது நாள் திருப்பி அவங்களும் பதில் பதில் பேசுகிறங்கப்போ சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் பவான் இருக்கப்போ அந்த கண்ணில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கண்ணை சுற்றி தலும்பு இருக்கும் பாருங்கள் ரத்தக்காயம் ஏற்பட்டு அதெல்லாம் செவ்வாய் ரெண்டில் தான் அந்த கண்ணை சுற்றி ஏற்படுது அந்த கண்ணுக்குள்ளே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருவிலிக்கு பக்கத்தில் அந்த வெள்ளை இருக்குது அந்த வெள்ளையில் வந்து சிறப்பாக கருப்பாக சி சிகப்பாக இருக்கும் லைட்டாக சின்ன புள்ளிகை மாதிரி சின்ன ஒரு தலைமை அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு செவ்வாய் பையனா ரத்தக்காரகனவர் தானே நம்ம உடம்புக்கு ரத்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் கண்ணில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாம் வீடுங்கிறது ஒரு தோஷத்தை குறிக்கக்கூடியது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறனால அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவன் மூணாவது வீட்டில் இருந்தாருவீங்களே செவ்வாய் வீடுங்க மூணாவது பவன் செவ்வாய் பவான் மூணாவது வீட்டில் இருந்தார்னா மூணாவது வீடு எதாவது குறிக்கக்கூடாது தைரியம் வீரியஸ்தானத்தை குடிக்கக்கூடியது முயற்சியை குறிக்கக்கூடியது அப்போ உங்களுக்கு நல்ல தைரியசாலின்னு சொல்லலாம் எந்த ஒரு இது விஷயத்தையும் தைரியசாலி தான் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சியை தைரியமாக பண்ணோம்ல போனால் போகுது வந்தால் வருன்னு சொல்லி துணிஞ்சு அடிப்பாங்க பாருங்கள் போனால் போகுது வந்தால் வருன்னு சொல்லி அந்த தைரியமாக ஒரு விஷயத்தை செய்கிறது இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோமோ தோற்றுருவோமோன்னு பயம் அப்படி இப்படிங்களா என்னங்கலாம் வரலாம் அந்த மாதிரிலாம் பிரச்சனையே இருக்காது அது தைரியமாக துணிஞ்சு எந்த வேலையும் முதல்ல செய்யக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க அதான் தைரியம் வீரியம் எந்த நல்ல வீரியம் இருக்கும் உடம்புல அது தை தைரியமாக எந்த வேலையும் முன்கூட்டியே எப்படி சொல்கிறது நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது நான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த தைரியமான பேச்சுக்கள் அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடிய அமைப்புகள் நிறையா ஏற்படும் மூன்றில் செவ்வாய் பவானு இருக்கு அப்போ இளைய சகோதரர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல நல்லவராக கெட்டவரானு பார்த்தா நல்ல பானாக கெட்டப்படானு சொல்லிட முடியும் இது பொது பலன்தான் இப்போ நம்ம வந்து இளைய சகோவரின் மூலிமா உங்களுக்கு நல்ல பண வரவுகள் இருக்கும் அவங்களோட அவங்க மூலிமா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படக்கூடியது அவங்க மூலியமாக உங்களுக்கு பேர் பேர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்கள் தம்பி அப்படிப்பட்டவா உங்கள்கிட்ட சொல்லணுங்கள அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் இளைய சகோதரோட உறவு உங்களுக்கு இருக்கும் அது நல்லா இருக்கும் பட்சத்தில் அப்போ அந்த அவங்களோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பவன் வந்து நல்ல வாழ்க்கை அமைப்பை கொடுத்துருவார் வாழ்க்கை அமைப்பு கொஞ்சம் மூணில் பவனுக்கு அப்போ வாழ்க்கை அமைப்பு நல்லா இருக்கும் அப்புடின்னா ஒரு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்துருவார் மூணில் இருக்கிறப்ப தாயார்னு உடல்நலம் மட்டும்தான் அம்மாவோட உடல்நலையை மட்டும்தான் கெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது நல்லாதான் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணிக்க முடியும் அடுத்த நாலாம் வீட்டில் வந்து செவ்வாய் பவான் இருந்தான்னு வச்சுக்கோங்களே தாய் வீட்டில் வந்து சொத்து உங்களுக்கு கிடைக்கும் தாயாரோட சொத்து இருக்குது பாருங்கள் அம்மா வீட்டோட சொத்து அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது தாயோட சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வாழும் இந்த நாலாம்பீடு வந்து வீட்டை குறிக்கிறதுனால தாயையும் குறிக்கும் வீட்டை குறிக்கிறதுனால என்னென்னா இவங்களோட வீடு பார்த்துட்டிங்கன்னா நாலாம் வீட்டில் செவ்வாய் பவான் இருக்கும் உங்களோட வீடு இந்த லேண்டுகளை ஒட்டியே தான் இருக்கும் அவங்க வீடு மட்டும் தனியாக இருக்கும் சுற்றி விவசாய நிலங்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸில் மேக்சிமம் அவங்க குடியிருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த லைனாக்கும் அவங்க விவசாய தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த விவசாய நிலத்தை ஒட்டியே அவங்க வீடு கட்டி அதிலே குடியிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் இவங்க குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களோட வீடு அமைப்பு இருக்கும் சொத்து நிறையா நிறையா இருக்கும் நல்ல சொத்து சேரும் இவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் இல்லைன்னா இவங்களுக்கு அந்த ஒரு தசாபுத்தி காலங்கள் வர்றப்போ செவ்வாயோடய தசாபுத்தி காலங்களில் ஒரு நாளில் இருந்து நடத்துகிறப்ப சொத்துகள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது தாயின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டிச்சிட்ரு வர வாய்ப்பு இருக்குது நாலாம் வீட்டில் செவ்வாய் பவான் இருக்குது வசதி வாய்ப்பு கொஞ்சம் குறைய தான் செய்யும் அப்புறம் இந்த நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்களே அந்த நெஞ்சு வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கனாக்க செவ்வாய் பவான அஞ்சாம் வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம அதுக்கு முன்னாடி சொன்னது வந்து என்னென்னா பொதுவான தான் அவர் நல்லவராக கெட்டவராக சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கெட்ட பலன் சொல்கிறோம்னு வைக்க ஒரு இடத்துக்கு அதுக்கு அவர் நல்லவராக இருந்து அந்த இடத்துக்கு அவர் எந்த இடம் அவர் உங்களுக்கு லக்னத்துக்கு நல்லவராக இருந்து அந்த இடத்துக்கு அவர் நல்லதே செஞ்சுட்டு போயிடுவார் உங்களுக்கு புரியுதுங்களா அவர் நல்லவராக இருந்து அந்த இடம் அவர் லக்னத்துலேருந்து எண்ணி வரப்போ அவர் அஞ்சாவது வீட்டில் நல்ல இடத்துல உட்காந்துருக்கப்போ உங்களுக்கு நல்ல பலன்களை செஞ்சுட்டு போயிடுவார் நாலாம் வீட்டுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு அவர் ஃபஸ்ட்டு உங்கள் லக்னத்துக்கு யாரும் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு பார்க்கணும் இது பொது பலன் சொல்கிறப்ப நம்ம மொ பொதுவாகவே தான் கணிச்சு வருவோம் இப்போ ஒன்றாவது வீடு நல்ல வீடு ரெண்டாவது வீடு நல்ல வீடு ஆறு எட்டு பன்னெண்டு இது வந்து மறைவிஸ்தானங்கள் அதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் பலன் தான் சொல்ல வேண்டியது வரும் ஏன்னா பொது பலன் சொல்ல வர்றப்போ அப்போ அந்த தி பொதுவாகவே பலன் சொல்கிறப்ப அந்த பொதுவாகவே தீய இயற்கை சுவர்கள் இயற்கை பாவர்கள்னு இருக்காங்களா இப்போ இயற்கை சுவர்களில் குரு செவ்வாய் குரு பவான் செவ்வாய் பகவான் சந்திர பவான் வளர்புறை சந்திரன் சூரிய சூரிய பவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் தீய கிரகங்களை வருவாங்கள்ல அப்போ அந்த இயற்கை சுவர்கள் இயற்கை பாவர்கள் லிஸ்ட்டில் நம்ம சேர்க்குறப்ப இதில் வந்து இயற்கையாகவே பாவர்கள் லிஸ்ட்டில் வந்து யார் இருப்பாங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் வந்து சனி பகவான் இவங்க இயற்கையாகவே பாவர் லிஸ்ட்டில் வருவாங்க இயற்கையாகவே சூப்பர் லிஸ்ட்டில் குரு வளர்பிரை சந்திரன் அடுத்து பார்த்துட்டிங்கனாக்கு புதன் பகவான் அப்புறம் சுக்கராச்சாரியார் இவங்கெல்லாம் வந்து இயற்கையாகவே சூப்பர்கள் லிஸ்ட்டில் வருவாங்க அப்போ நம்ம நேச்சுரலாகவே பலன் சொல்கிறப்ப அவங்க இயற்கையாக பாவராக சுபரான்னு சொல்லி பார்த்தா நம்ம ஒரு பலன் சொல்லிட்டு வர முடியும் அப்போ இது நேச்சுரலாகவே செவ்வாய் பவனை பார்க்குறப்ப அவர் பவர் லிஸ்ட்டில் தான் இருக்கார் அப்போ அவருக்கு நெகட்டிவ் பலன்கள் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்குமே தவிர அவர் வந்து உங்கள் லக்னத்துக்கு யார் நீங்கள் அவரோட லக்னத்திலே பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர் இப்போ நீங்கள் கடக லக்னமாக வந்தால் அவர் யோகாதிபதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பவானு அப்படியே நீங்கள் பிறந்திருக்கிற லக்னத்துக்கு பிறந்தால் தகுந்தாப்புல தான் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆவாங்க ஆனால் இயற்கையாகவே சொல்கிறப்ப அது நேச்சுரலாக ஒரு பொது பலன் சொல்கிறப்ப அந்த மாதிரி அமைப்பில் தான் வரும் ஏன்னா செவ்வாய் பவனுக்கு நம்ம மோஸ்ட்லி வந்து சண்டைகள் போருக்கு போறது அதுதான் பெரிய லெவலில் விளையாட்டு துறையில் சாதிப்பாங்க ஸ்போர்ட்ஸ் துறையில சாதிப்பாங்க அந்த மாதிரி அமைப்பு தான் சொல்ல முடியும் பெருசா செவ்வாய் பவனை வச்சு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நேச்சுரலாவே சண்டை வம்பு வழக்கு பிரச்சனைகளை வரக்கூடியதான் செவ்வாய் பவனை சொல்ல முடியும் அப்ப அதை போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது அடுத்து வீட்டில் செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் புத்திரதோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புத்தி மங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தையதான் புத்திரதோஷம் இருக்க ஏற்படும் குழந்தை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளால் சண்டை சச்சரவு வம்பு வழக்குகள் குழந்தைகளால் உங்களுக்கு வரவுது அவங்க போய் ஏதாவது சண்டை எழுத்து வராங்க அதை நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தக்கூடியது ஏன்னா அஞ்சாவும் அப்படி குழந்தையை குறிக்கக்கூடியதில்லை அப்போ அந்த குழந்தையின் மூலிமா சண்டை வம்பு வழக்கு வரக்கூடியது அதே அவரே நல்லவராக இருந்தாலும் அது அப்படியே மாறுபடும் அதை பார்த்துக்கேன் ஏன்னா இன்னும் நெகட்டிவ் பலன்களை சொல்கிறப்ப நம்ம இதையவே எடுத்துக்கூடாதுன்னு பயத்தில் வந்து நம்ம நல்லதையும் சொல்ல வேண்டியது இருக்குது அது ஏன்னா அவர் நல்லவரான்னு பார்த்துக்க வேண்டியது பாருங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்புறம் வயிற்றுல வலி ஏற்படுறதுக்கான வகுத்தில் வலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது எதிரிகள் தொல்லைகள் உங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இதே வந்து நல்லவராக இருந்துச்சுன்னா அப்படியே மாறுபடும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பண வரவு இருக்காது நல்லவராக இருந்தால் பண வரவு இருக்கும் செவ்வாய் வந்து அஞ்சாம் வீடு வந்து குலதெய்வங்களை கூறிக்கொடுது பூர்வ புண்ணியஸ்தானங்கிறனால உங்கள் பூர்வ புண்ணியம்னா உங்கள் அப்பா வகையில் இருக்கிறவங்களுக்குலாம் சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த விவசாய நிலம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவருக்கு எட்டு போயிருக்குங்கிற பட்சத்தில் இருந்திருந்தாலும் அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை குறிக்கும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குலதெய்வம்னா அந்த தெய்வங்களையும் குடிக்கக்கூடிய தெரியும் இடம் தான் அந்த அஞ்சாவடம் அப்போ உங்களுக்கு இந்த சுப்பிரமணியார் முருகன் பகவான் இருக்கார்ல முருகன் சுப்பிரமணியார் அவங்களெலாம் கும்புறதுக்கு வாய்ப்புகள் சுக்குக்கு மிஞ்சின மேலே சு சுப்பிரமணியன் சாமி இருக்கார்ல அதுதான் அவங்க டயலாக்ஸ் ஒன்று சொல்லுவாங்கள்ல சுக்குக்கும் மிளகுக்கு மிஞ்சின மருந்து இல்லை சுப்பிரமணியன் மிஞ்சின சாமி இல்லைன்னு அந்த மாதிரி உங்களுக்கு முருகன் பக்தி அதிகமாக இருக்கும் முருகன் மேலே உங்களுக்கு ஒரு பக்தி எப்படி சொல்கிறது எல்லா தெய்வங்கள் மேலே இருந்தாலும் முருகன் அடிக்கடி உச்சரிப்பாங்களே அந்த மாதிரி முருகன் பேரை நீங்கள் அதிகமாக உச்சரிப்பீங்க அந்த சுப்பிரமணியர் முருகன் அப்போ அந்த செவ்வாய் பவான்கு அவர் தான் அதிபதி முருகன் தான் வருவார் அப்போ அந்த முருகன் மேலே ஒரு நேச்சுரலாகவே ஒரு பாசம் இருக்கும் அவர் பேரை அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய அமைப்புகள் அதிகமாக ஏற்படும் அடுத்த ஆறாம் இடத்துல செவ்வாய் பவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள்லாம் துணிஞ்சு போய் அடிப்பிங்குவார் சப்பு 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 சப்புனு எதிரிகளை உனக்கு கண்டாலே அடிச்சு போடுவான்னு சொல்லி பயந்து ஓடுற அமைப்பெல்லாம் இருக்கும் உங்கள் உங்களோட எதிரிகள் உங்களை பார்த்தாலே பயந்து ஓடிக்கிடுவாங்க எவன் அடித்து போடுவாங்கிற ஒரு பயம் ஏன்னா அவங்க கோபம் பயங்கரமாக வரும் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க அப்போ துணிஞ்சு தயங்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி வேலைகள் அப்போ அடிக்கிறதுன்னு நினச்சிட்டு போகிறவன் என்ன வேணால் செஞ்சது தானே கொண்டாலும் கொண்டதுக்கு தானே சாத்தியம் தானே அந்த மாதிரி இருக்குது உங்களை பார்த்து எதிரிகளை பயந்து ஓட வேண்டிய அமைப்புகள் ஏற்படும் உங்களை பார்த்து எதிரிகள் ப எதிரிகளை பூரா நீங்கள் வெற்றி கொள்கிற அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு இது ஆறாம் இடம் அப்போ பவன் நேச்சுரலாகவே க இயற்கையாகவே பாவர் லிஸ்ட்டில் வராரு தீய லிஸ்ட்டில் வராரு இப்போ ஆறாம் இடத்தில் இருக்க பாருங்க நல்லா சொத்து சேரும் ஏன்னா அவர் கெட்டவர் ஆறாம் இடம் இடத்துல இருக்கிறப்ப நல்லா செய்கிறாரு உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அவர் உங்களுக்கு யாருன்னு பார்த்து தான் நீங்க பலனை எடுத்துக்க முடியும் இது பொது பலன் அப்ப ஆறாம் இடத்துல இருக்கிற நல்லா சொத்து சேரும் அப்புறம் வந்து இந்த காம எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிறைய சொத்து சேரும் சொத்துன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட சொத்து வீடு வாங்குறது அசையும் சொத்துக்கள் சரி அசையாத சொத்துக்கள் இருக்குது பாருங்கள் வீடு நிலம் வாங்குறது பிளாட் வாங்குறது இந்த மாதிரி சொத்துக்கள் நிறையா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் நீங்கள் அந்த அது மூலிமா உங்களுக்கு சொத்து சேர்கிறதுக்கு வீடு நிறையா கட்டுவீங்க புதுசாக வீடுகள் ரெண்டுக்கு மூணு வீடுகளை வாங்கி வைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய சொத்து தானே அப்போ அதுக்கடுத்து வந்து விவசாய நிலங்கள் வாங்குறதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் பவான வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறப்ப அந்த காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எது மேலே வரும் இப்போ குருவோட ஆதிக்கத்தில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா தங்கத்தில் பண்ணணும்னா அவனுக்கு எண்ணம் போகும் தங்கம் வாங்கி வைப்போம் அது பின்னாடி லேட்டு கொடுக்கணும் இதே செவ்வாய் பவானு உங்களுக்கு பணத்தை கொடுத்து அதில் நீங்கள் அவரோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிற பக்கம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகிற எதில் போகும்னு பார்த்தீங்கன்னா லேண்டு வாங்குறது பிளாட்டு வாங்குறது வீடு கட்டுறது அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வைக்கிறதுலாம் உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படும் இப்போ இந்த ஆறாம் இடம் நோய் நொடியில் கொடுக்கறதுனால இந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் அவர் கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் வரும் ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் யாருன்னு பார்த்துக்கோங்க நல்லவராக கெட்டவரான்னு பார்த்துட்டு அதுக்கு தான் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ரத்த சுவைகள் ரத்தத்தால் உற்ப ஏற்படக்கூடிய ரோ நோய்கள் அனைத்துமே வரும் ஏன் இப்போ எப்படி சொல்கிறதுனா உடம்புல ரத்தம் கெட்டு போச்சுன்னா உடம்பு அலர்ஜி மாதிரி வரும் இந்த ரத்தம் சுத்தம் இல்லாமல் இருக்கனால அந்த சொரியாசிஸ் அந்த மாதிரி வியாதிகள்லாம் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பாருங்கள் அந்த ரத்தத்தை மூலமாக வச்சு அது மூலிமா ஏற்படக்கூடிய நோய்கள் அதெல்லாம் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் அந்த நோயே வர ரத்தம் சம்மந்தப்பட்ட நோயே உங்களுக்கு ஏற்படாது அடுத்து அவர் கெட்டு வர இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நோய் அந்த ரத்தம் தான் அதுக்கு மூலப்பொருளாக இருக்கும் அந்த நோய் வர்றதுக்கு அது மாதிரி சம்மந்தப்பட்ட நோய்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதே வந்து செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் தாய் தாய்மாமனுக்கு கொஞ்சம் தொந்தரவு தரும் அவருக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடியது இல்லையா உங்கள் மூலிமா அவருக்கு பிரச்சனை ஏற்படும் அப்போ அந்த தாய் மாமனுக்கு தொல்லை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரத்த கட்டிகள் உடம்புல ரத்த கட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொருள் செலவுகள் நிறையா ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவர் நல்லவராக கெட்டவரான்னு பார்த்தா முடிவு பண்ண முடியும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் பவன் வந்து ஏழாவது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் திருமண தடங்கள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளுக்கு பவன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறப்ப திருமண தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளுக்கு திருமணம் செய்கிறப்பே அதில் பல பிரச்சனைகள் வர்றது அதுவும் பிரச்சனைனா பெரிய அடிதடி பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி திருமணமானாலும் மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு சூழ்நிலை அவங்களோட சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்களோட சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து தொழில் பாட்னர்களாக இருக்காங்களே அவங்களோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட சண்டை கட்டி அந்த சண்டை பெரிய லெவலுக்கு அடிதடியாக இருக்கக்கூடிய சண்டை அவங்களோட சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ இவரோட தொடர்பு வச்சுருக்கவங்களாம் பெரிய முன்கோபக்காரங்களாக இருப்பாங்க இப்போ பாட்னர் இவங்களோட பாட்னர்னால் பார்த்தீங்கன்னா இவங்க மனைவி இப்போ தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாமே ஒரு முன்கோபக்காரங்களாகவே இருப்போம் இவங்களோட தொடர்பு இருக்கிறவங்க வந்து ஒரு முன்கோபக்காரங்களாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் மனைவி வந்து இவங்களுக்கு மனைவியும் ஒரு முன்கோபக்காரங்களாக தான் அமையறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்க முன்கோபத்தால் ஏதோ ஏட்டி மூட்டியாக பேசி சண்டை சம்பந்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் பவான இருக்கப்போ இந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அடுத்து செவ்வாய் பவான் வந்து எட்டாவது வீட்டில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் மரண பயங்கள் அடிக்கடி ஏற்படும் அந்த மரண பயங்கள் எதுனாலனால் எந்த வேலை செஞ்சாலும் அதில் நம்ம வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகி இந்த விபத்து நடந்துருமோ அடிதடி பிரச்சனை நம்மளே வெட்டி கொண்டுருவாங்களோ அந்த மாதிரி ஒரு மரண பயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த எட்டாம் இடத்துல இருக்குது அடுத்து கண் பார்வை கெடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது திடீர் யோகங்கள் ஏற்படும் திடீர்னு தெருவில் இருந்துமே திடீர்னு கோடிஸ்வர நாகர் யோகங்களும் இந்த எட்டாம் வீட்டு அமைப்பில் வந்து ஏற்படும் அப்போ அந்த எட்டாம் வீட்ட அமைப்புலேருந்து திடீர் கோடிஸ்வர யோகம்னா இப்போ சபாய் பவன் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் சும்மா சாதாரணமாக இருக்கனால விளையாட்டு துறையில் திடீர்னு உங்களுக்கு விளையாட தெரியும் ஆனால் திடீர்னு ஒரு மூணு எப்படி சொல்லுங்கள் திடீர்னு ஒரு விளையாட்டு துறையில் போய் பெரிய ஒரு நல்ல ஸ்டார் மாதிரி ஆயிடுது பெரிய ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிடுறது அதே மாதிரி இந்த நிலத்தை வாங்கி விற்கிறது அந்த மூலிமா அந்த கமிஷன் மூலிமா திடீர்னு பெரிய கோடி உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை ஒரு லேண்டு கை மாறப்போகுது அந்த கை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு கூட போய் வேலை செய்கிறீங்க அது மூலியமாக உங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் அதே கோடிக்கணக்காக போகுது உங்களுக்கு கமிஷனே வந்து ஒரு கோடி கணக்கு வரல வருதுன்னு வைங்க ஒரு ஒரு ரூபா வந்து திடீர்னு கோடி சுவரையும் தானே ஒரு பத்து லட்சம் வந்தா திடீர் லட்சம் போய் தானே தெருவில் இருந்தவனுக்கு பத்து லட்ச ரூபா வந்து ஐம்பது லட்ச ரூபா தான் அந்த மாதிரி நிலத்தின் மூலிமா வீடு வாங்கி விற்கிறது மூலிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல இவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாருங்க செவ்வாய் பவன் சம்மந்தப்படுறது பூமி அப்போ இந்த விளையாட்டுத்துறை இந்த மாதிரி இதில் நீங்கள் திடீர்னு ஒரு பெரிய இடத்துக்கு போயிடலாம் ஆனால் அந்த எட்டாம் இடம் வந்து மறைவுஸ்தானம் தான் அது நிறைய நெகட்டிவ் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த திடீர்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமும் எட்டாம் இடம் தான் அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பாக தான் விளையாட்டு நீங்கள் எப்படி சொல்கிறது சாதாரண ஃபேமிலியில் பிறந்து விளையாடுவது டைம் பாஸுக்கு விளாண்டுட்டு இருப்பீங்க பொழுதுபோகாமல் அதில் சாதிக்குன்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கா இருந்தாலும் உங்கள் குடும்ப கஷ்டத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அன்றாட வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் திடீர்னு எப்படியும் அங்கிட்ட கிளிக் ஆகி திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாட்டு துறையில் பெரிய ஆளாயி ஒரு ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்துருவீங்க அந்த நீங்கள் எந்த நீங்கள் ஒரு எந்த விளையாட்டை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் எந்த ஒரு இப்போ கிரிக்கெட் எடுத்துகிட்டு பவுலர் இருக்குது பேட்ஸ்மேன் இருக்குது எந்த விளையாட்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குல்ல அப்போ அந்த ரெண்டு பார்ட்டில் எந்த பார்ட்டு நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்த கொடுத்துரும் அந்த மாதிரி அதான் திடீர் யோகம் அது விளையாட்டு விளையாட்டு மூலியமாவோ உங்கள் ஃபிட்னஸ் மூலியமாகவோ அந்த மாதிரி தான் செவ்வாய் பவன் குடிக்கிறதுனால அந்த நிலத்தின் மூலியமாகவோ வீடு மூலியமாவோ திடீர்னு விவோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் சிறைக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா பேருக்கு எட்டாம் இடத்துல இருக்கப்போ அப்போ அது சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யாமல் இருக்கிறது சட்ட விரும்ப விரும்பி சட்டத்துக்கு சட்டத்துக்கு ஆகாத செயல்கள் இருக்குது தெரியுங்களா அந்த மாதிரி செயல்களை செய்யாமல் இருக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பட்சத்தில் செயலையும் செஞ்சுட்டீங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க வந்து செஞ்சால் மாட்டிக்கணும் நம்மளுக்கு நேரம் சரியில்லைங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் தான் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட வேலையே செஞ்சப்போ உடனே மாட்டிக்கிறோம் காலம் பூரா அதே வேலையை செய்வேன் அவனை எவனு கேட்க மாட்டேன் அவனு பிடிக்க கூட மாட்டேன் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் செய்ய போக மாட்டிக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்போ அந்த ஒரு நாள் அமைப்புனா ஒரு நாள் வந்து மாட்டிக்கிறோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கப்ப அந்த மாதிரி செயல்களை செய்ய போகிறவ மாட்டிக்கிறோம் அவங்களோட தசா புத்தி காலத்தில் செஞ்சமுன்னாக்க செஞ்ச பத்து நிமிஷத்தில் மாட்டிக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் அது ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை உடம்புல ரத்த சம்மந்தப்பட்டமாக ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் அதிகமாகவே இருக்கும் கடன் பளவு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரை ஆயுள் பங்கம் குறைய இருக்குது ஆயுள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வச்சே முடிவு பண்ணிக்காதீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இதை வந்து இந்த ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் பவனம் நோக்கம் அதான் அப்படி பங்கம் ஏற்பட்டாலும் ஏதோ ஆக்சிடெண்ட்டு காயங்கள்லாம் அடுத்தவங்க அடித்து கொண்டுறது அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ரத்த சம்மந்தப்பட்டதில் தான் ரத்திந்திஸ் ஆக வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலம தான் வரும் ஆனால் வந்து செவ்வாய் பவன் வந்து உங்களுக்கு நல்லவராக கெட்டவரான்னு பார்க்கணும் அவர் ஒரு சுபகிரகங்கள் குரு பார்த்துட்டா கூட பாதி குறைஞ்சி போயிடும் அதனால நீங்கள் நெகட்டிவ் பலன் சொல்கிறப்ப அதை நீங்கள் அப்படியே மெயின்ல எடுத்துக்கோனா ரொம்ப உள்வாங்கி வாங்கியும் போயிடுவேன்னா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சகோதரர்கள் நலம் கெடும் சகோதரோட உங்களோட சகோதரர் இருக்காங்கள அவங்களோட நலம் கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரம் வந்து அதிகம் பாதிக்கப்படும் உங்களோட பொருளாதாரம் வந்து பெரிய அளவுக்கு இருக்காது பெரிய அளவுக்கு உங்கள் பொருளாதாரம் பாதிக்கப்படும் இந்த எட்டாம் வீட்டில் செவ்வாய் பவான் இருந்தாருன்னா அடுத்து ஒம்போதாம் வீட்டில் செவ்வாய் பவான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் தந்தையோட உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான் இருக்குது அது பித்துருஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல வரும் பாக்கிய வரும் அப்போ தந்தையை குறிக்கக்கூடிய இடத்துல வரனால செவ்வாய் பவன் உங்களுக்கு நல்லவராக இருந்து ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்து ஒரு லக்னத்துக்கு சுபராக இருந்து இல்லை லக்னாதிபதியாக இருக்குங்கிற பட்சத்தில் நல்ல பலன் இதுக்கு ஆமாம் மாறாக கிடைக்கும் அந்த பின்னாடி கூட அது ரெண்டு மூணு வாரியில் சொல்லிடுறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கெடு செவ்வாய் பவன் நேச்சுரலாகவே வந்து அசுப லிஸ்ட்டில் வராரு அப்போ ஒரு நெகட்டிவ் பலன் தான் பொது பலனில் சொல்ல வேண்டியது வரும் ஏன்னா அப்போ தந்தையோட உடல்நலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சண்டையோட சி தந்தையோட அப்பாவோட சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் கெட்டவராக இருக்கும் பட்சத்தில் சண்டை சச்சரவு உங்களுக்கு அதிகமான இதில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் எந்த ஒரு அவருக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது சார் அப்பா என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் கோபம் வரும் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அப்பாவுக்கு சண்டை வரும் சண்டை கட்டி கை வச்சுக்கிற சூழ்நிலைகள் கூட ஏற்படும் ஒன்பதாம் வீட்டில் சு செவ்வாய் பவன் கட்டு போயிருந்தா அது ஒரு நல்லா பார்த்துக்கணும் அதே மாதிரி நட்செயல்களை செய்ய நல்ல செயல்களை செய்ய விட மாட்டார் கொடியூரமான தீய செயல்களை தான் செய்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு கெட்டு போயிருந்தாருன்னா நல்ல பலன்களும் சொல்லணும் இப்போ செவ்வாய் சம்மந்தப்பட்டு ஒரு பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்காரு உங்களுக்கு அவர் நல்ல உடாக இருக்கார் லக்னாதிபதியாக இருக்கார் லக்னத்துக்கு நண்பர் லக்னத்துக்கு நல்ல கிரகமாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே பாகிஸ்தானத்தில் உட்காந்துனால நீ எப்படி சொல்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து இருக்குன்னு கூட சொல்லலாம் நிலத்தால் மிகப்பெரிய சொத்து லேண்டு மிகப்பெரிய லேண்ட் இருக்கலாம் வீடு பெரிய வீடுகள் இருக்கலாம் இல்லைனா நிலத்தில் மூலிமா அதிகமான வருமானம் வரக்கூடியது அப்போ விவசாயம் தொழில் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மூலியமாக உங்களுக்கு அதிகமான பாக்கிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடியது லாபம் கிடைக்கக்கூடியது அதில் வாங்கி விற்கிறது இல்லை அந்த சம்மந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி துறையில் உங்களுக்கு அதிகமான லாபம் வர்றதுக்கான அதிகமான அதிகமான ஒரு பாக்கியம்னா ஒரு பாக்கியம் சும்மா இருந்தாலும் கொடுத்து வச்சேன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் பாக்கியம்ங்கிறது பாக்கியஸ்தானத்துக்குங்கிறப்ப அந்த மாதிரி அமைப்புகள் நிறைய ஏற்பட இருக்குது நிலம் சார்ந்த தொழில்கள் செய்கிற மூலிமா வருமானம் அதிகமாக இருக்கும் நல்லா இருக்கும் பட்சத்தில் நிலம் சார்ந்த தொழில்கள் செய்கிறப்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி விளையாட்டு துறையில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும் பெரிய ஸ்டாராக இருப்பீங்க எந்த விளையாட்டு துறையாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய ஸ்டாராக இருப்பீங்க அது விளையாட்டு தொழிலில் பெரிய ஆயிருங்க அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது அடுத்து வந்து இந்த பாக்ஸிங்கு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பெரிய வி விருப்பமும் அதிகமாக இருக்கும் அதில் ஈடுபட்டு பெரிய அளவாக இருக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இந்த ஜிம்மு வச்சு நடத்துகிறது அந்த மாதிரி அந்த ஃபிட்னஸ்ஸு அந்த இரத்த சூடான வேலைகள் செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அதிகமான இருக்கும் அப்புறம் அவர் வந்து நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பூமிக்காரகன் அப்போ அந்த நிலம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் வீடு அந்த நிலம் அதை வாங்கி விற்கிறது அது மூலியமான பாக்கியங்கள்லாம் நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் நிலத்தில் மூலிமா அடுத்து வந்து செவ்வாய் பவான் வந்து பத்தில் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் வந்து இருந்துட்டாங்க லக்னத்தில் வந்து பத்தாவது வீட்டில் செவ்வாய் பவான் இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க கனரக வாகனங்கள் இருக்குது பாருங்கள் கனரக வாகனங்கள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வாகனங்களில் தொழில் இருக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் விளையாட்டு துறையில் கண்டிப்பாக செவ்வாய் பவான் பத்தில் இருக்குங்க பட்சத்தில் அவர் உங்களுக்கு நல்லவராக இருக்குங்க பட்சத்தில் நீங்கள் விளையாட்டு துறையில் கொடி கட்டி பார்ப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டாராகவே ஆயிருக்கணும் விளையாட்டுத் துறையில் நீங்கள் இன்றைக்கி ஸ்டார் தான் எந்த துறையில் போனாலும் அப்போ அந்த விளையாட்டு துறையில் நீங்கள் பெரிய ஆள் ஆயிடுவீங்க அதே மாதிரி விளையாட்டுத்துறை சார்ந்த தொழில் இருக்குது பாருங்கள் விளையாட்டு தொழில் விளையாட்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் அதை சார்ந்த தொழில் இப்போ ஒரு விளையாட்டுனா அதுக்கு கோச்சு பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறது அவங்களுக்கு அந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்கும் எப்படி சொல்கிறதுன்னா அந்த சொத்து நிறையா இருக்கும் அப்படி இல்லாட்டியும் விவசாய நிலத்தில் போயோ நீங்கள் தொழில் செஞ்சு அது மூலிமா அதிகமான வருமானங்களை ஈட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வா வீடு வாங்கி விற்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது இந்த மாதிரி தொழில்களை செய்கிறப்ப தொழில்கள் உங்களுக்கு அமையும் இப்போ அவர் பத்தாம் இடத்துல வந்து உட்காந்துருக்க தொழில் ஸ்தானத்தில் குறிக்கிறப்ப அவர் இந்த மாதிரி தொழில்கள் தான் உங்களுக்கு லாபத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தொழில்களில் தான் அதுவாக அமைஞ்சிடும் அந்த தொழில் அந்த தொழில் அமைஞ்சிடும் அதில் நல்லா இப்போ எந்த தொழிலாக இருக்கட்டும் எவனும் அவன் ஆசைக்கு வேலை கிடைக்கிறதில்ல கிடைச்ச வேலையில் நல்ல வருமானம் கிடச்சிட்டா அதை விட்டு அவன் போகிறதும் இல்லை உங்களுக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி அப்போனா அவர் வந்து இவரோட தசாபுத்தி காலத்தில் இவர் பத்தாம் இடத்துல இருக்குங்கிறப்ப அந்த மாதிரி வேலைகளை உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரு பத்தாம் இடத்துல ஆட்சி உச்சமாக இருக்கிறப்ப அந்த தொழில் உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து அந்த தொழில் நீங்கள் கட்டி பறக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படுத்தும் அது அந்த ரியல் எஸ்டேட்டு விவசாயம் சார்ந்த தொழில் அதில் வந்து ஃபார்ம்ஸ் வச்சு அது மூலிமா எந்த வித ஒரு இதை வளர்த்து விற்கிறது அந்த மாதிரி விஷயங்களை விவசாயம் சார்ந்த அப்போ இடம் வீடை வாங்கி விற்கிறது கட்டி விற்கிறது அந்த மாதிரி தொழிலில் கொடி கட்டி பரப்பிங்க சரியான லாபம் ஏற்படும் அப்புறம் பெரிய மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் இருக்குது பாருங்களா அந்த மாதிரி ஃபேக்டரிஸ் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரியில் வந்து உங்களுக்கு வந்து தலைமை பதவிகள்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கப்போ அடுத்து இந்த நெருப்பு மூலமாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி தொழில்கள்லேயும் வருமானம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பெரிய மனிதர்கள் இருக்காங்களா ஒரு அந்தஸ்தாக இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப் ஏற்படும் அவங்கவுங்களை தேடி வந்து ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து செய்ய சொல்லுவாங்க அந்த மாதிரி அமைப்புகளாக ஏற்படுவேன் மிகப்பெரிய ஆளுகள்னா ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க உங்களை தேடி வந்து அவங்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த வேலையை எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குற அமைப்புகள்லாம் இந்த பத்தில் வரும் இது செவ்வாய் பவான் பத்தில் இருக்கப்போ அதே மாதிரி அவர் கெட்டு போய் கெட்டவராக இருந்து கெட்ட கெட்டு போய் இருக்கும் பட்சத்தில் இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது அவ்வளோதான் நல்ல பலன் சொன்னோம்னு வைங்க அவர் நல்லவராக கெட்ட வரான்னு பாருங்கள் அவர் நல்லவரா தான் நல்ல பலன் போகிற நடக்கும் கெட்டவராக இருந்துச்சுன்னா அது அப்படியே ஆப்போசிட் ஆகும் கெட்ட பலன் சொல்கிறோம்னா அவர் நல்லவராக கெட்ட பார்க்கணும் இப்போ நல்லவராக இருக்கும் பார்த்து அது கெட்டது நடக்காது அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நல்லா நடந்துக்கணும் அவ்வளோதான் அடுத்து பதினொன்றாம் வீட்டில் வந்து செவ்வாய் பவான் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு வந்து பெரும் விவசாய நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்னு சொல்லி அந்த விவசாய நாளாக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு விவசாய நாளாக நிறையா இருக்கும் அப்போ அந்த விவசாய நிலத்தினால் சரியான வருமானம் வரும் எனக்கு ரெண்டு ஏக்கரில் தென்ன வெட்டி அவ்வளோ காசு வந்துச்சு வாழைக்காய் போட்டிருந்தேன் அவ்வளோ காசு வந்துச்சு கத்திரிக்காய் போட்டிருந்தேன் அவ்வளோ காய் காசு வந்துச்சு தக்காளியில் அவ்வளோ காசு வந்துச்சின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு விவசாய நிலத்தில் பெரிய அளவுக்கு நிலம் இருக்கும் அந்த நிலத்தின் மூலியமாக உங்களுக்கு அதிகமான வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும் தேவைக்கு மிஞ்சுன்னு அதிகமான வருமானங்கள் விவசாய நிலம் மூலியமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வீடு கட்டி விற்பாங்க பாருங்கள் கட்டி விற்கிறது வீட்டை கட்டி வாடகைக்கு விடுறது அது மூலிமா வருமானம் வருது வீட்டை கட்டி விற்கிறது ரியல் எஸ்டேட் பூமியில் நிலத்தை வாங்கி அதை பிளாட் போட்டு விற்கிறது அது மூலிமா சரியான பண லாபங்கள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இவங்க மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்க வாய்ப்பு அதிகமான வாய்ப்பு அதுதான் அடுத்து விளையாட்டு துறையில் பெரிய ஆளுகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் பிளேயரை விளையாட்டு பிளேயரை விளையாட்டுக்கூடிய விளையாட்டு வீரராக இருந்தால் ஒரு பிளேயராக இருக்கீங்கன்னு வைங்க அந்த பிளேயராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டார் பிளேயராக தான் இருப்பீங்க அதே வந்து அதில் வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிதுன்னா ஒரு உயர்ந்த பதவி தான் கிடைக்கும் அது செலெக்ஷன் பண்ணக்கூடிய வேலை அந்த மாதிரி இடத்துல செலெக்ஷன் பண்ணக்கூடிய வேலையை செய்ய மாட்டிங்க செலெக்ஷனை வந்து ஓகே பண்ணக்கூடிய வேலை இப்போ இந்த ப பத்தாம் இடத்துல தான் அந்த வேலை செய்வீங்க அந்த வேலையை மேற்பார்வையிடுவாங்க தெரியுங்களா பெரிய அளவுக்கு அவங்க என்ன பார்த்து ஓகே பண்ண தான் செய்வாங்க இவங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருப்பாங்க அப்படி லைட்டாக விடுற வேலை அந்த மாதிரி வேலைகள்லாம் அமைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து வந்துன்னா பெரும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பணக்காரர்கள் எப்படின்னா இவர்கிட்ட வந்து இந்த அசையாத சொத்துக்கள் நிறையா இருக்கும் அதில் இவர் பெரிய பணக்காரராக இருப்பார் அதாவது அந்த நிலம் உங்கள்கிட்ட ஐம்பது ஏக்கர் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரரு இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கரை வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோடி கணக்காக பிரிச்சுக்கிட்டு போகுதுங்களா அப்போ இப்போ பெரிய பெரிய பணக்காரராக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களா அப்படி உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க பதினோனு பதினொன்றாவது வீட்டில் செவ்வாய் பவான் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நேச்சுராகவே இல்லைங்கிற பட்சத்தில் அவரோட புத்தி காலத்தில் அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருவார் அது எந்த வகையில் வரும்லாம் தெரியாது கோள்கள் கொடுக்கணும்னு நினச்சிருச்சுன்னு வச்சுக்க அவர் அவங்களோட வகையில் எந்த வகையில் வேணால் கொடுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க கெடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படி வேணால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கொடுக்குறையும் தடுக்க முடியாது கெடுக்கிறேன் தடுக்க முடியாது தான் நம்ம தலையெடுத்து தான் ஆகணும் அடுத்து பாருங்கள் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் பஸ் தான் மேக்ஸிமம் முடிய போது மிஞ்சி போனால் அது கோள்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதை மட்டும் போட்டு முடிச்சுட்டு இந்த ஜாதக அமைப்புகளே விட்டு நம்ம அடுத்த வேறு டாப்பிக்கில் போயிடுவோம் நம்ம எண்டாப் த ஸ்டேஜ் இந்த சேனலில் வேகமாக பேசி முடிச்சு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இந்த சேனலே அது இயக்கக்கூடாது நம்மளுக்கு வேறு வேலை கிடையாது பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம வேலை கிடையாது அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பணக்காரங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா மகிழ்ச்சி நிறையாவே இருக்குது மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் ஆள் ரொம்ப சந்தோஷமான ஆளாக இருப்பாங்க நம்ம க காமெடி சென்ஸ் நிறையா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் எப்படி சொல்கிறதுனா காமெடி இல்லை ஆள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க ரெண்டு அந்த அம்மா வேணுங்கிறது உங்கள்கிட்ட பதினொன்றாம் செவ்வாய்ப்பு வந்து அவரே நல்லவராக ஆட்சி விட உச்ச வீட்டில் இருந்து உங்களுக்கு வேணுங்கிறது அமைஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன கவலை வரப்போகுது அப்போ மகிழ்ச்சியான தான் இருக்கும் மகிழ்ச்சி நிறையாவே இருக்கும் அப்புறம் பெரும் செலவு செஞ்சு ஒரு தொழில் செஞ்சு இப்போ பெரிய முதலீடு போட்டு ஒரு தொழில் செஞ்சு அது மூலியமாகவே அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் அதிகமாக ஏற்படும் பணப்பழக்கம் உங்கள்கிட்ட எப்பயுமே நிறையாவே இருந்துக்கிட்டு இருக்கும் பண வரவு நிறையாவே இருக்கும் அடுத்து பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சண்டை சச்சரவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் பவன் பதினொன்றாம் வீட்டில் அப்போ இருக்கிறப்ப இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது இது அவர் நல்லவராக கெட்டவரான்னு பார்த்து தான் முடிவு பண்ணிக்கணும் நல்ல பலனு சொல்கிறப்பையும் தான் ஏன்னால் இது வந்து இப்போ அடித்து உறுதியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா அடித்து சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து பொது பலன் தான் சொல்லிக்கிட்டு நம்ம நம்ம அவர் நல்லவராக கெட்டவரானு பார்க்கணும் நிறைய அமைப்புகள் பார்க்கணும்ல ஆனால் இவர் இந்த இடத்துல இருந்து நல்லவராக இருந்தால் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது கன்ஃபார்முடு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாம் வீடு மறைவு ஸ்தானம் வெறே எப்படி சொல்கிறது விரையஸ்தானம் மோச்சஸ்தானம் இதை குறியக்கூடியது அப்போ பன்னெண்டாம் வீட்டில் வந்து செவ்வாய் பவானு தானே வச்சுக்கோங்களேன் உங்கள் பேரில் வந்து இந்த அசை இந்த இது இருக்குது பாருங்கள் நிலம் வீடு எல்லாமே உங்கள் பேரில் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படி இருந்துச்சிங்கன்னா காலி பண்ணி விட்டுரும் எதையாவது ஒரு ச பிரச்சனை ஏற்படுத்தி இதை விற்று தான் சரி பண்ணக்கூடிய நிலம ஏற்படும் தான் எப்படி சொல்கிறது வீடு உங்கள் பேரில் வச்சுக்காதீங்க வச்சு இருந்துச்சுன்னா அது விரயமாகும் நிலம் விவசாய நிலம் இருந்தாலும் அதுவும் விரயமாகும் அப்போ அது உங்கள் பேரில் இல்லை இல்லாமல் வச்சுக்கிறது புத்திசாலித்தனம் உங்கள் பேர்லேயே வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது ஏதாவது வேறு பிரச்சனை இழுத்து அந்த பிரச்சனைக்கு காசு தேவைப்பட்டு இதை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டு போயிடும் அப்போ அது விரயத்தை கொடுக்கக்கூடியது அப்போ அது பூரா இவர் சம்மந்தப்பட்டது விரையத்தை இழுத்து விட்டு போயிடுவார் அப்புறம் வந்து இந்த ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் வந்து மறைஞ்சு போயிருக்குங்க பட்சம் தான் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சு போயிருக்கப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி விரயங்கிறது அனைத்து வகையிலுமே எந்த இதுலேயுமே விரயத்தை பண்ணிவிட்டு போயிருவார் சிறைக்கு செல்கிற வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பவான் அப்போ அப்போ பெண்கள் மூலமாக வந்து பெரிய பொருள் இழப்பு தான் உங்களுக்கு ஏற்படும் அப்போ அந்த மாதிரி அமைப்புகளும் நிறையா இருக்குது அப்ப அந்த மர்ம விலங்குகள் இருக்குது பாருங்க அந்த மாதிரி விலங்குனால ஆபத்து ஏற்படுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ அந்த விலங்குகள்னால ஏற்பட்டு இந்த ரத்தக்காய் கடிவட்டு ரத்தக்காயம் ஏற்படுறதில்ல ரத்தம் வெளியே வந்தாலே செவ்வாய் பகவன் சம்மந்தப்பட்ட கடியாக தான் இருக்கணும் அடியாக தான் இருக்கணும் அவர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் ரத்தமே உங்களுக்கு வரல அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் இப்போ ரத்தமே வெளியே வராத காய் காயம் போகிறதுனா செவ்வாய் பவன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அப்போ ஒரு எந்த அடிவட்ட ரத்தம் வருதுன்னா அங்கே செவ்வாய் பவன் சம்மந்தப்படாமல் அந்த ரத்தம் வெளியே வராது உங்களுக்கு புரியுதுங்களா அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ அதுதான் அந்த மரும விலங்குகளால் ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதில் கொஞ்சம் சூதானமே இருக்கும் ஏன்னா இவங்க விவசாயம் சம்மந்தப்பட்டதில் தான் இருப்பாங்க இப்போ விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறப்ப இவங்களுக்கு அதில் தான் இருக்கிற நிலங்களாக இருக்கப்போ அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்து புனித யாத்திரையெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் கோயிலுக்கு போகிறது அது இந்த முருகன் கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு எதுவுமே ஒரு எண்ணம்லாம் வரும் பாருங்க நான் உங்கள்கிட்டயே சரணடைஞ்சிடறேன் முருகா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதான் புனித யாத்திரையில் அந்த யாத்திரையை வந்து ஒரு முருகன் கோயில் ஒரு உக்ரமான கோயில் கால பைரவர் கால் பைரவர் முருகனுக்கு அந்த ஒரு உக்ரமான தெய்வங்கள் இருக்குது பாருங்கள் சண்டைக்கு போகக்கூடிய தெய்வங்கள் அப்போ அந்த மாதிரி தெய்வங்கள் வந்து அவங்க மேலே த அந்த மாதிரி கோயில்களை நான் அவங்க கோயில்லையே இருந்துக்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும் சிலருக்கு செஞ்சும் விட்டுரும் அப்போதான் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் பவான் இருக்காப்போ ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ